தஞ்சாவூரிலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து 73 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 59 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருப்பதுதான் கோடியக்கரை. இந்த கோடியக்கரையில ராமர் பாதம், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம், பறவைகள் சரணாலயம், வனவிலங்கு சரணாலயம் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த வனவிலங்கு சரணாலயத்தில் புள்ளிமான்கள், வெளிமான்கள், முயல்கள், காட்டு பன்றி, நரிகள், முயல்கள், மயில்கள் என பல்வேறு வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அதுபோலவே இதுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்தில் குளிர்காலங்களில் வெளிநாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து தங்கி இனப்பெருக்கம் செஞ்சு திருப்பி தன்னுடைய நாட்டுக்கே செல்கின்றன. இது எல்லாமே இங்க இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். குறிப்பா டெல்டா மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கோடியக்கரை சுற்றுலாத்தலத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இவர்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். அதுதான் கோடியக்கரை கடற்கரை பகுதிகளில் காணப்படக்கூடிய டால்பின்கள். பாட்டில் நோஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான டால்பின் இந்த கோடியக்கரை கடற்கரை பகுதிகளில் பெருமளவில் காணப்படுது. இந்த டால்பின்கள் குறிப்பா குளிர்காலங்களில் மட்டும்தான் காணப்படுதுன்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த கோடியக்கரை பகுதிகளில், இந்த கோடியக்கரை கடற்கரை பகுதிகளில் டால்பின்கள் காணப்படுவது பற்றிய சரியான ஒரு விளம்பரமும் சரியான ஒரு தகவல்களும் இல்லாதனால உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கு. இதை தவிர வெளியூர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியல. இதை சுற்றியுள்ள மக்களுக்கும் மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் கோடியக்கரை அப்படிங்கிற ஒரு கடற்கரை பகுதிகளில் குளிர்காலங்களில் டால்பின், அதாவது பாட்டில் நோஸ் என்று சொல்லக்கூடிய வகையான டால்பின்கள் காணப்படுகிற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காகவே டிசம்பர் மாதம் அதிகாலையில் கோடியக்கரையில் காலையில் ஒரு 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் பாட்டில் நோஸ் டால்பின் வந்ததை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்காக தரோம், பாருங்க. Thank you.